ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரின் சௌக் பகுதியில் காவல்துறையினர் சென்ற பேருந்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் மூன்று காவல் படையினர் கொல்லப்பட்டனர் பனிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தீவிரவாத தாக்குதலுக்கு தமது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கேட்டறிந்ததாகவும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு அவர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீநகர் அருகே காவல்துறை பேருந்தின் மீது நடத்தப்பட்டுள்ள கோழைத்தனமான தீவிரவாத கொடுஞ்செயலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமுற்ற காவலர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதி ஒருவரை சுட்டுக் கொன்றனர் காலா என்ற இடத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவ இடத்தில் ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி ஒன்றும் இந்த துப்பாக்கிக்கான நான்கு குண்டு பெட்டிகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு கூறுகிறது